கொஸ்டினோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குண்டான ஆன்சரை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நியூஸ் கோட் டு லுக் இன் டு கவர்மெண்ட் பிளா ஃபார் அசஸ் டு வாட்ஸ்அப் சேட் அதாவது நம்ம ரீசெண்டாக அதாவது நேற்றுத்த நியூஸில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க அந்த ரூல்ஸின் படி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேட் ஆகட்டும் சேட் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் இல்லைன்னா ஃபேஸ்புக் இல்லை நம்ம தகவல் பரிமாற்றம் அதை என்கிரிப்டட் அதாவது பாதுகாக்கப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து வியூ பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்டேயோ இல்லை ஃபேஸ்புக்கிட்டையோ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அதை வந்து வாங்கி பார்ப்பதற்குண்டான சட்டம் ரூல்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து இந்த இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுடைய தலையீடு இது வந்து சரியாக தவறாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெஞ்ச் லெட் பை ஜஸ்டிஸ் தீபக் குப்தா அதே மாதிரி அனுருதா போஸ் இவங்க வந்துட்டு ஹை கோர்ட்டில் இருக்கிற எல்லா பெண்டிங் கேஸ் ரிலேட்டட் டூ ரிலேட்டட் டூ இந்த வாட்ஸ்அப் அதே மாதிரி ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா ஸோ இந்த சோஷியல் மீடியாவோடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய இன்ட்ரவென்ஷன் அது ரிலேட்டடான கேஸை எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு ஹை இருந்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்சுக்கு வந்துட்டு மாற்றம் பண்ணுவதற்கு கோரிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து வேலிடேட் பண்ண போகிறாங்க ஸோ கவர்மெண்ட்டுடைய தரப்புலேருந்து என்ன வாதம் வந்து வைக்கப்படுது அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ஐடி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் படி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்செப்ட் பண்ணலாம் இன்டர்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா குறுக்கிடலாம் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இன்டர்மீடியேட்ரிஸ் அதாவது இந்த தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் வந்துட்டு இல்லை இந்த ப இந்த தகவல் வந்து எங்களுக்கு உரிதானது இது வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த ஐடி ஆக்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து என்ன கேட்டிருக்காருனா அது வந்துட்டு இந்த மாதிரியான தகவல்களை வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணலாம் பட் ஆனால் அது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குற ஒரு மிகப்பெரிய பவர் கிடையாது எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அவங்க இன்டர்பிரட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டுடைய தரப்புலேருந்து என்ன வாதம் வைக்கப்படுது அப்படின்னா ஒரு தீவிரவாதி வந்து அவங்களுக்கு ப்ரைவசியில் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேச்சு வார்த்தை நடக்கும்போது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இன்டர்வின் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தும் வந்து பேஜ் நம்பர் ஒன்னில் வந்திருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்தியா வந்துட்டு சவுத் ஆப்ரிக்கன் சீரிஸ் த்ரீ டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ த்ரீ ஜீரோ அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஜெயித்தங்கிட்டையும் இப்போ வந்து இந்தியா தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸோ இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போது தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எதற்காக அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டு உடைய ஆர்வலர்கள் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் மேலே உள்ள அந்த பிரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதோ என்னமோ அதனால் ஸோ ஒரு டெஸ்ட் கிரெட்டு கிரிக்கெட்டையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரியுமே டெஸ்ட் கிரிக்கெட் விளாடம்போது அதாவது ஐந்து மேட்ச்கள் கொண்ட சீரியஸாக இருக்கலாம் இல்லை மூன்று மேட்ச்கள் கொண்ட சீரியஸாக இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ கொடுத்து ஃபைனலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வர்றவங்களுக்கு ஒரு மேட்ச் வச்சு ஸோ அவங்களில் யார் வந்துட்டு டெஸ்ட் சாம்பியன் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் பேசிஸில் இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஃபைவ் மேட்ச் விளையாண்டுருக்கு ஸோ ஐந்து மேட்ச்களில் ஐந்துலேயுமே வெற்றி பெற்று ட்ரா கூட ஒன்றுமே இல்லை ஐந்துலேயுமே வெற்றி ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் முதல் இடத்துல வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பாயிண்ட் எடுத்து முதல் இடத்துல வந்து இருக்குது அது போக பல்வேறு தகவல் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோன்னு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது இந்த சீரியஸில் யார் மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸ் ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா அதே மாதிரி மேன் ஆஃப் த சீரீஸும் வந்துட்டு ரோஹித் சர்மா தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் ஒனில் வந்திருக்கக்கூடிய செய்தி ட்ரூட் ரீட்டின்ஸ் பவர் பட் லாஸ் மெஜாரிட்டி ஸோ கெனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட்டாக வந்து கனடாவில் எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ எலெக்ஷன்லேயும் வந்துட்டு அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவதற்குண்டான பாசிபிலிட்டி வந்து இருக்குது பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து கிடைக்கல கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி எட்டு சீட்டுகள் கொண்ட அந்த கனடா நாட்டில் அவங்க வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ பிற கட்சிகளுடைய சப்போர்ட் மூலயமா இவரே திரும்பவும் ஏற்கனவே இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடே வந்துட்டு திரும்பியும் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகே அடுத்தும் வந்து பேஜ் நம்பர் ஒனில் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் இந்த செய்தி வந்து பெரிதாக முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை பட் ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த வேர்டை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஓகே நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெலிகாம் டெலிகாம்ஸ் லைக்லி டு கெட் மோர் டைம் டு பே ஃபார்ட்டி டூ தௌசண்ட் க்ரோஸ் இன் ஸ்பெக்ட்ரம் நியூஸ் அதாவது ஸ்பெக்ட்ரம் அதாவது இந்த நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற ஒளியா சிக்னல்ஸ் ஸோ இந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஏலம் விடும் ஸோ இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம நியூஸில் கேட்டுப்போம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு கோடிகள் வந்துட்டு தனியார் நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் ஸோ அந்த பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஓகே நீ ஒன்று கொஞ்ச நாள் தள்ளி கொடு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அதை வந்துட்டு காலக்கெடுவை வந்து நீட்டிச்சிருக்காங்க ஸோ தான் வந்துட்டு மொரட்டோரியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மொரட்டோரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்குண்டான மீனிங் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த காலக்கெடுவை வந்து நீட்டிப்பது லீகல் ஆத்தரைசேஷன் டு டெப்டர் அதாவது கடன் கொடுக்கக்கூடியவர் அவருக்கு வந்து டு போஸ்ட்போன் பேமெண்ட் ஸோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வருடத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இரண்டு வருடத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த கொடுக்கக்கூடிய காலக்கெடுவை வந்து நீட்டிப்புது அதான் இங்கே போட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடரிங் த ப்ரொப்போசல் டு அலவ் அ டூ இயர் மொரட்டோரியம் ஸோ மொரட்டோரியம் இம்பார்ட்டண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாதிரி ரயில்வே எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடும் எஸ்எஸ்சி அப்படின்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது ஸோ எஸ்எஸ்சியுடைய சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு ஸோ டிகிரி முடித்திருக்கவர்கள் வந்துட்டு இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி உடைய ரீஜனல் வெப்சைட் ஸோ எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் போய் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் செவனில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஏர்லைன்ஸ் ஹிட் ஆஸ் தீபாவளி ட்ராவல் ஃபேஸ் டு டேக் ஆஃப் அதாவது இந்த நியூஸ் தகவல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா யூஸ்வலாக தீபாவளி டைமில் வந்துட்டு இந்த ட்ராவலிங் மக்கள் வந்துட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க ஃப்ளைட்டில் ஸோ அதனால் ஃப்ளைட் டிக்கெட்ஸுடைய விலை வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் பட் ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு அந்த மாதிரியான எந்த விதமான ட்ராவல் ஹைக்குமே இல்லை நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணலை அதனால் வந்து டிக்கெட் விலை எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தகவல் தான் ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 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 விஷயம் வந்து ஒன்று செக்டாரை எப்படி இம்பேக்ட் பண்ணுது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எப்படி ட்ராவலிங் செக்டாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி ஆன்சர் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் ஆகும் ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே விற்கப்பட்ட சென்னை டு டெல்லி டெல்லி டு சென்னை டிக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் அந்த லெவலுக்கு தான் இப்போ விற்கப்பட்டுருக்கு அதே மாதிரி தான் டெல்லி டு புனே அதேமாதிரி சென்னை டெல்லி ஸோ இந்த டெக் டிக்கெட்டுடைய டிக்கெட் விலையுடைய வீழ்ச்சியை வந்துட்டு இந்த கிராஃபில் வந்து காட்டியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸண்டேஷன் டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்தியா வந்து ஐம்பத்தி இரண்டாவது இடம் இருபத்தி ஒம்பது தேசங்கள் கொண்ட இந்த இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து ஐம்பத்தி இரண்டாவது இடத்துல வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம பிரிக்ஸ் நேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரிக்ஸ் கூட்டமை கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து மூணாவது இடத்துல வந்துட்டு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்குது ஸோ சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா பதினாலாவது இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஸ்கோர் அதே மாதிரி இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்தியா இருக்குது ஸோ இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஐம்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது பட் ஆனால் இந்தியா வந்து ஐம்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது பட் ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட் பக்கம் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி நாலு இருக்குது இந்தியா வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு தான் இருக்குது ஸோ இந்த இனோவேஷன் இண்டெக்ஸ் இந்த இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டலி வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்துட்டு எனபுளர் அப்படிங்கிற அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரிலேயும் எனபுலர் அப்படிங்கிற கேட்டகிரியில் எதை எதை கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மாதிரி அந்த ஹியூமன் கேபிட்டலுக்கு ஒரு கண்ட்ரி போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது படிப்புக்கு ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது மக்களுடைய தொகை ஸோ அந்த மக்கள் தொகைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் படிப்பு சார்ந்த அதாவது கல்வி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது அதேமாதிரி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இது மூணுமே வந்துட்டு எனபுலரில் வரும் அதுக்கப்புறம் பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் அவுட்புட் அதே மாதிரி நாலேஜ் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வரும் ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டி சைட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரியேட்டிவிட்டி சைட் பார்த்தோம்னா இன் இந்தியா த்ரீ ஆஃப் த ஃபைவ் இனோவேட்டர்ஸ் அமாங் த மேஜர் ஸ்டேட் வேர் த சவுத் அதாவது இந்தியா முழுவதும் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சில் மூணு பேர் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களில் அஞ்சில் மூணு பேர் வந்து சதர்ன் ஸ்டேட்லேருந்து இருந்து தான் வராங்க சவுத் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இங்கே இருக்கு ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஐம்பத்தி இரண்டாவது இடம் மாதிரி பிரிக்ஸ் நேஷன் பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிற கண கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து மூணாவது இடம் ஸோ இந்த இனோவேட்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து ரெண்டு டைமென்ஷனில் பார்க்குறாங்க ஒன்று வந்து எனபிளர் அப்படிங்கிற டைமென்ஷன் அப்புறம் ஒன்று ஒன்று வந்து பர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிற டைமென்ஷனில் பார்க்குறாங்க ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் ஏழில் வந்து இருக்கக்கூடிய செய்தி பவர் ஃபர்ம்ஸ் டேக் வாட்டர் மினிஸ்ட்ரி கோட் ஓவர் கங்கா நோட்டிஃபிகேஷன் ஸோ நம்ம நேற்று தான் ஒரு விஷயம் பார்த்தோம் ஃப்ளோ அதாவது வாட்டர் மினிஸ்ட்ரி வந்து கங்கா ரிவர் ட்ரிபியூட்டிஸில் இருக்கக்கூடிய டேம் அவங்களுக்கு எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எக்காலஜிக்கல் ஃப்ளோ சம்மந்தமாக அந்த எக்காலஜிக்கல் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரை சீசனில் மழை இல்லாத காலங்களில் இருபது சதவீதமான நீரோட்டம் வந்து இருக்கணும் அதே மாதிரி இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து அக்டோபர் ஏப்ரல் மேல வந்து இருக்கணும் முப்பது சதவீதம் வந்துட்டு ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையுமான அந்த மழை காலத்தில் வந்துட்டு நீரோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேம் டேமுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை நாங்கள் கவர்மெண்ட் வந்து டைமும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடம் மூன்று வருடம் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மூன்று வருட காலத்தில் வந்துட்டு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய டேம் வந்துட்டு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அந்த டேமில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுனா கிட்டத்தட்ட ஒரு டேம் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலாயிரம் கோடி வந்துட்டு அவங்களுக்கு செலவாகும் இதை வந்துட்டு உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்துட்டு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து கோர்ட்டில் வந்துட்டு என்ன தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஸோ டேம் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியலி டிட்டர்மென்டல் ஸோ இது வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிறைய லாஸ் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய செய்தி நேற்று வந்து நம்ம பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் இதுவும் அதே மாதிரியான ரிப்போர்ட் நேஷ்னல் கிரைம் பியூரோ அவங்க கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட் கிரைம் இன் இண்டியா ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிரைம் இன் இண்டியா ரிப்போர்ட் படி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டான வயலன்ஸ் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இல்லை கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஸோ இந்த மாதிரியான வயலன்ஸ் இதை தான் வந்து ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டான வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இதில் இந்த இந்த ரிப்போர்ட் வந்து என்ன தகவல் தெரிவிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்துட்டு இரண்டாயிரத்தி பதினைந்த கம்பேர் பண்ணும்போது இரண்டாயிரத்தி பதினேழில் வந்துட்டு ஐம்பது சதவீதம் வந்துட்டு இந்த க்ரைம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஹரியானா தான் வந்து டாப்பில் இருக்குது ஸோ ஹரியானா பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு கேஸ் அது அதை தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ் அதே மாதிரி அதை தொடர்ந்து தமிழகம் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு கேஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டான க்ரைம் அதில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அதை தொடர்ந்து மணிப்பூர் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டுகள் எல்லாமே வந்துட்டு வருது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மேப் ரெப்ரஸன்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைபர் கிரைம் ஸோ சைபரை சைபர் கிரைம் இரண்டாயிரத்தி பதினேழு அதன்படி ஸோ அதிகபட்ச குற்றங்கள் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் ஸோ உத்தரப்பிரதேஷில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ அதை தொடர்ந்து வந்து மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல அதே மாதிரி கர்நாடகா வந்து மூன்றாவது இடத்துல ஸோ தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே கம்மி தான் கம்பேரிட்டிவ் டு அதர் ஸ்டேட் ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் இரநூத்தி இருபத்தி எட்டு தான் வந்துட்டு இருக்குது ஸோ சைபர் கிரைமில் முதல் அதிகபட்ச ரிப்போர்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டான கிரைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரியானா ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய செய்தி நேவி ஹாஸ் டேக்கன் அ லீட் இன் இண்டிஜனைசேஷன் ஸோ ராஜ்நாத் ஸோ இண்டிஜினைசேஷன் அப்படின்னா என்னென்னா உள்நாட்டிலேயே தரை தயாரிக்கக்கூடிய ஸோ அதை தான் வந்து இன்டிஜினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேவி வந்துட்டு இன்டிஜனைசேஷனில் வந்துட்டு ஒரு சிறந்து விளங்கிட்ருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பை ஆனுவல் நேவ் நேவல் கமாண்டர் கான்ஃபரன்ஸ் ஸோ இந்த பை ஆனுவல் நேவல் கமாண்டர் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லி ஸோ பை ஆனுவல் அப்படின்னா என்னென்னா வருடத்துக்கு இரண்டு முறை நடக்கக்கூடிய ஸோ அதுதான் வந்து பை ஆனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதத்திற்கான நேவல் கான் கமாண்டர் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு அடுத்து வந்து பேஜ் நம்பர் லெவனில் வந்துருக்கக்கூடிய செய்தி டென் செக்ரட்டரி லெவல் சேஞ்ச் அப்ரூவ்ட் பை ப்ரைம் மினிஸ்டர் லேண்ட் பேனல் அதாவது நிறைய செக்யூ செக்ரட்டரி லெவலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் முக்கியத்துவம் வாய்ந்த அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகள் வரக்கூடிய லெவலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் உதை ஸோ இந்த உதை தான் வந்து ஆதார் கார்டு வந்துட்டு கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி ஸோ அதனுடைய சீஃப் யார் அப்படி சிஇஓ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்கஜ் குமார் ஸோ இவர் வந்து இரண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ இவர் தான் வந்துட்டு சிஇஓ ஃபார் உதய் ஸோ கொஷ்டின் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா ஹூ இஸ் த சிஇஓ ஃபார் உதய் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பங்கஜ் குமார் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் டுவெலில் வந்திருக்கக்கூடிய செய்தி சர்வதேச செய்தி ஸோ டர்க்கி ரஷ்யா ஸ்ட்ரைக் அ டீல் ஆன் சிரியா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரஷ்ய தலைவரும் அதே மாதிரி டர்க்கியோடைய தலைவரும் வந்துட்டு நேற்று சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுடைய சந்திப்பில் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சேஃப் ஜோனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யுஎஸ் வந்துட்டு அவங்களுடைய ட்ரூப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துலேருந்து அந்த அவங்களுடைய ட்ரூப்பை எல்லாமே வந்து திரும்ப பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இதை தொடர்ந்து ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே அதிகமாயிட்டே வந்துச்சு ஸோ ரஷ்யாவுடைய தலையீடு வந்து இருந்துச்சு ஸோ இப்போ ரஷ்யாவும் துர்க்கியுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிரியாவுடைய அந்த நார்தர்ன் ரீஜியனில் இந்த குர்த் அவங்களுடைய குரூப் ஒய்பிஜி மில்டா குரூப் அவங்கள வந்துட்டு அகற்றுவதற்காக அந்த சேஃப் ஜோன் சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து அகற்றுவதற்காக ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த டீல் படி கிட்டத்தட்ட ஆறு நாட்களில் வந்துட்டு அந்த சேஃப் ஜோன் அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய நார்தன் பகுதியை வந்துட்டு முற்றிலும் இந்த குர்திஸ் மிலிட்டன்ட் இல்லாத மாதிரி அவங்கள எல்லாத்தையுமே வந்து எவாக்குவேட் பண்ண போகிறாங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினெட்டில் வந்து இருக்கக்கூடிய செய்தி மீட் த ஒயிட் பேர்ட் த வேர்ல்ட் லவுடெஸ்ட் பேர்டு அதாவது உலகிலேயே மிக அதிகமான சத்தமிடக்கூடிய பறவை அப்படிங்கிறதுல ஒயிட் பெல்பர்ட் அப்படிங்கிற பறவை வந்துட்டு நமக்கு தெரிந்த பறவைகள் அதாவது இதுவரைக்கும் அதிகமாக சத்தமிடக்கூடிய பறவைகள் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தோம் அதிக சத்தம் இடக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயிட் பெல்பர்டை வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸோ விச் இஸ் த லவுடஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கலாம் ஸோ பறவைகள் இனத்தில் ஒயிட் பெல்பர்டு தான் வந்து அதிக சத்தத்தை இடக்கூடிய பறவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் என்ட்ரி ஆஃப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மாதிரி நாளையிலிருந்து நம்ம வழக்கம் போல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனையுமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ